வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கிழங்கா மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ கிழங்கா மீன் எடுத்துருக்கேன். இதை கழுவி சுத்தப்படுத்திட்டு வந்துடலாம். கிழங்கா மீனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிரட்டி வச்சிடலாம். குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி வைக்கிற வரைக்கும் அப்படியே ஊறட்டும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிட்டோம்னா அந்த மீன் வந்து எதுவும் மாறாமல் அப்படியே இருக்கும். புளி எடுத்துருப்போங்க. நம்ம குழம்புக்கு தேவையான புளியை தண்ணியில் ஊற வச்சாச்சு. அடுத்து தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா பொடியை நறுக்கிடலாம். இது வந்து குழம்பு வச்சுக்கலாம், இது வந்து மிக்சியில் போடுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் மிக்சியில் போட்டுடலாம். இது வந்து தாளிக்கும் போது ஒரு தக்காளியும் சின்ன வெங்காயத்தையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெள்ளை பொடியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டுடலாம். நம்ம பொடியை நறுக்கிட்டு வந்துடலாங்க. எண்ணெய் நல்லா காய வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூடும், கருவேப்பிலை, அடுத்து நம்ம தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி வந்து நறுக்க வேண்டாம், முழுசாவே போட்டுடலாம். நல்லா வதங்கி இந்த நம்ம வதக்கி வச்சுருந்தது அத்தனையுமே நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக போட்டு வந்துடலாங்க. புளி நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. நமக்கு குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சாச்சு. அதை கொஞ்சோண்டு நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம செட்டியை காய வச்சுருக்கோம். தேங்காயை ஊற்றி இன்னைக்கு வந்து குழம்பு செய்யலாங்க. தேங்காயை ஊற்றி இன்னைக்கு தாளிச்சிடலாம் குழம்பு. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போடும்போது நம்ம வந்து புளியை கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு செய்கிறதுனால மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயம் போடலாம். முதல்ல அடுத்து கடுகு நம்பருப்பு போட்டுடலாங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிடணும் இல்லையா, அதையும் போட்டுடலாங்க. இந்த ஒரு தக்காளி இருந்தது அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த வெளியில் அப்படியே சொல்லலாம். நம்ம வந்து இதோட கலந்துடலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தது இதோடு சேர்த்துடலாங்க. நல்லா பொறுமையாக நல்லா வெந்து கொதி வந்த பிறகு அப்புறம் நம்ம மீன் சேர்த்துடலாம். அதில் சுத்தப்படுத்தி வச்சுருந்த மீன் வந்து இதெல்லாம் கொதி வந்த பிறகு தான் போடணும். உப்பு காரம் பார்த்துடலாம். நல்லா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து
சுத்தமாக சுத்தப்படுத்தி வச்சுருங்க. கிழங்கா மீனை வந்து இதில் சேர்த்துடலாங்க. பொறுமையாக வேகட்டும். அடுப்பு சிம்லேயே வச்சிடலாங்க, பொறுமையாக வேகட்டும். அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பொதுவாகவே மீன் குழம்பு வந்து வச்ச அன்னைக்கு உடனே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நல்லா ருசியாகவும் இருக்கும் மீன் குழம்பு. ரொம்ப டேஸ்ட் இருக்க காரணம் வந்து மறுநாள் சாப்பிட்டாதான். உடனே செஞ்சால் கூட உடனே செஞ்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் மறுநாள் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.